ஏழாம் வகுப்பு தமிழ் 5, 6, 7 இயல்களில் உள்ள வினா விடைகள். மாறி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு இவ்வரிகளை இயற்றியவர் யார்? முன்னுரை அறையனார். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? பழமொழி 400 பதினெண் மேற்கணக்கு நூல்களில் 1 என்பது மட்டும் தவறானது. பழமொழி 400 பதினொன் கீழ்கணக்கு நூல்களில் 1 என்பதுதான் சரியானது. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்னுரை அறையனார். இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். பழமொழி 400 400 பாடல்கள் உள்ளன என்பவை அனைத்தும் சரியானவை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன இவ்வரிகளை குறிப்பிடும் நூல் எது? மணிமேகலை. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் என பாடியவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? முத்தேப்படு பரப்பீர் கொற்கை முன்னுரை என்பது தவறானது. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு என்பது சரியானது. ஒன்று மட்டும் தவறானது. உற்றாரை யான் வேண்டான் ஊர் வேண்டான் போர் வேண்டான் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என பாடியவர் யார்? மாணிக்க வாசகர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என குற்றாலத்தை பற்றி பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்போது முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? கிபி 1122 முதல். காலமேகப்புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும் சொற்களில் தவறானது எது? குணமாலை என்பது மட்டும் தவறானது. எலினி திரைச்சீலை கிளி போன்ற பொருட்கள் போன்றவை துணியை குறிக்கும் சொற்களாகும். ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும் சொற்கள் தான் எழிலி திரைச்சீலை கிளி போன்றவை. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? தன் பொருணை புனல் நாடு என்று இளங்கோவடிகள் திருநெல்வேலியை போற்றியுள்ளார் என்பது தவறானது. இவ்வாறு போற்றியவர் சேக்கிழார். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் என்பது சரியானது. குற்றாலமலை திரிகூட மலை எனவும் வழங்கப்படுகிறது என்பதும் சரியானது. மூங்கில் நெல் மிகுதியாக இருந்தமையால் அப்பகுதி நெல்வேலி என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்பதும் சரியானது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1981 ஆண்டு. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடத்திற்கு என்ன பெயர்? அக்கசாலை தெரு. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் இப்பாடலை இயற்றியவர் யார்? காலமேக புலவர். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டுவோம் என கூறியவர் யார்? பாரதியார். திருநெல்வேலி பகுதியை வளம் கொழிக்கச் செய்யும் தன் பொருணை நதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாமிரபரணி என்று. சுப்ரபாரதி மணியன் என்ன இலக்கிய இதழை நடத்தி வருகிறார்? கனவு எனும் இலக்கிய இதழை. உலக தமிழ் சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? 2016 ஆண்டு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் இவ்வரிகளை பாடியவர் யார்? பாரதிதாசன். கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் முதன் முதலில் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? இந்தியா எனும் இதழில். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் திருக்குறளார் வி. முனுசாமி. நகைச்சுவை உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை சிந்தனை களஞ்சியம் போன்ற நூல்களையும் முனுசாமி எழுதியுள்ளார். இரண்டுமே சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது?
சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது சரியானது. இதன் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 78 முடிவடைந்தன என்பது தவறானது. 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன என்பது சரியானது. இதன் மொத்த உயரம் 128 அடி என்பது சரியானது. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கற்களாலும் பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்களாலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன என்பது சரியானது. பூவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1942. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? டிகேசி என அழைக்கப்படும் சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். இவர் தனது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றாலம் முனிவர் என பலவார் புகழப்பட்டார் என்பது அனைத்துமே சரியானது, தவறானது இல்லை. 300 அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா என்று வரும். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறைகளின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் வந்து கொண்டையராஜி. இந்த இரண்டுமே தவறானது, இரண்டும் அப்படியே மாற்றி போட்டால் சரியானது. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் என்பது மட்டும் சரியானது. 1 மற்றும் 2 இரண்டும் தவறானது. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் வந்து ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியங்கள் வரை முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜி. கீழ்த்திசை நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1869. நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் தொகுத்தவர் யார்? கீவா ஜெகநாதன். மனிதன் இல்லாத இணையாக எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்று பாடியவர் யார்? தேனரசன். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். பாரதிதாசன் தனது எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? பிசிராந்தையார். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இவ்வரிகளை கூறும் நூல் எது? பரிபாடல். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என பாடியவர் யார்? அழகிய சொக்கநாதர். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? காலமேக புலவர். கன்னிமரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1896. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நெடுநல் வாடை. பாண்டியர்களின் 2வது தலைநகராக விளங்கும் ஊர் எது? திருநெல்வேலி. தேங்க்யூ.